இன்று இயக்குனர்களின் ஃபேவரைட் உதிரி பூக்கள். கமர்ஷியல் சினிமாவில் ஓர் குறிஞ்சிப்பூ உதிரி பூக்கள். தமிழ் சினிமா ரசிகர்கள் கொண்டாடும் படைப்புகளில் முதன்மையானது. மகேந்திரன் என்கிற மகத்தான இயக்குனருக்கு மகுடம் சூட்டிய படைப்பு அது. மணிரத்னம், சங்கர் உட்பட பலரை இயக்குனர் நாற்காலியில் அமர வைத்த பெருமைக்குரியது. இளம் வயதில் பள்ளி கல்லூரி அளவிலான போட்டிகளில் தனது தமிழ் பற்றை வெளிப்படுத்தி வந்தவர் மகேந்திரன். அவரை திரையுலகிற்கு அழைத்து வந்த பெருமை எம்ஜிஆரைச் சேரும். கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவலுக்கு திரைக்கதை அமைக்கும் வாய்ப்பை அவர் மகேந்திரனுக்கு வழங்கினார். அந்த முயற்சி கைகூடாத போதும் எம்ஜிஆரின் நம்பிக்கைக்குரிய படைப்பாளிகளில் ஒருவராக மாறினார் மகேந்திரன். சில காலம் துக்ளக் பத்திரிகையில் சினிமா விமர்சகராகவும் பத்திரிகையாளராகவும் திகழ்ந்தார். நாம் மூவர், சபாஷ் தம்பி முதல் திருடி வரை 6 படங்களில் கதாசிரியராக பணியாற்றினார் மகேந்திரன். அவர் எழுதிய சிறுகதைகள், நாவல்கள், நாடகங்கள் திரைப்படங்களாக மலர்ந்தன. சிவாஜியை எஸ்பி சௌத்ரியாக உருமாற்றிய தங்கப்பதக்கம் அவற்றில் முதலிடம் பிடிக்கும். அந்த படத்தின் வெற்றியானது வாழ்ந்து காட்டுகிறேன், அவளுக்கு 1000 கண்கள், மோகம், 30 வருஷம், ஆடுபுலி ஆட்டம் உட்பட பல படங்களில் மகேந்திரனை திரைக்கதை வசனம் எழுதச் செய்தது. உள்ளும் மலரும் மகேந்திரன் இயக்கிய முதல் திரைப்படம். ரசிகர்கள் மட்டுமல்ல, நடிகர் ரஜினிகாந்தே மறக்க முடியாத அளவுக்கு அவர் நடித்த காளி பாத்திரத்தை வடிவமைத்திருப்பார் இயக்குனர் மகேந்திரன். அப்படிப்பட்டவர் இரண்டாவதாக ஒரு படத்தை தயாரித்து இயக்குகிறார் எனும்போது எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு எழுந்திருக்கும்? அதற்கெல்லாம் திரையில் பதில் தந்தார் மகேந்திரன். அதுதான் உதிரி பூக்கள். உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். திரைக்கதை வசனகர்த்தாவாக அறியப்பட்ட மகேந்திரனுக்கு இயக்குனர் என்ற அடையாளத்தை தந்த படம் உதிரி பூக்கள். அது கமர்ஷியல் சினிமாவில் மலர்ந்த ஒரு குறிஞ்சிப்பூ. அந்த படத்தில் சுந்தர வடிவேலு என்ற பாத்திரத்தில் விஜயன் நடித்திருப்பார். ஊர் பெரிய மனிதர் போர்வையில் வன்மத்தையும் குரூரத்தையும் குயுக்தியையும் வெளிப்படுத்துவதாக அப்பாத்திரம் அமைக்கப்பட்டிருக்கும். சுற்றியிருக்கும் மனிதர்களின் வாழ்வை ஆட்டுவிப்பதாக அது காட்டப்பட்டிருக்கும். இன்று வரை அதற்கு இணையான ஒரு நாயக பாத்திரத்தை தமிழ் சினிமா உருவாக்கவே இல்லை. அஸ்வினி, சாருகாசன், சரத்பாபு, பிரேமி, சாமிக்கண்ணு, பூபதி, சுந்தரராஜன், அன்பாலயா, பிரபாகரன் என இப்படத்தில் நடித்த ஒவ்வொருவரும் முத்திரை பதிக்கும் விதமாக தோன்றியிருப்பார்கள். 50களில் புகழ்பெற்ற நடிகையாக விளங்கிய சி டி ராஜகாந்தம் இந்த படத்தில் விஜயனின் தாயாக நடித்திருப்பார். அவ்வளவு ஏன், இதில் குழந்தைகளாக நடித்த பேபி அஞ்சுவும் மாஸ்டர் காஜா ஷெரீஃபும் நம் மனதில் நிரந்தரமாக பதிந்து போனார்கள். யதார்த்தமாக நேரில் காண்பது போன்ற உணர்வை ஊட்டும் அசோக்குமாரின் ஒளிப்பதிவு, திரைப்படம் என்ற எண்ணத்தை விதைக்காத பி லெனினின் படத்தொகுப்பு, பின்னணி இசையில் மௌனத்திற்கும் ஓர் இடம் உண்டு என்றுணர்த்திய இளையராஜாவின் பேருழைப்பு, அனைத்தும் ஒன்றிணைந்து இந்த கிளாசிக் படைப்பு உருப்பெற அடித்தளம் அமைத்தன. இந்த படத்தின் வெற்றியே நெஞ்சத்தை கிள்ளாதே, ஜானி, நண்டு, மெட்டி, பூட்டாத பூட்டுக்கள் என வெவ்வேறு விதமான படங்களை மகேந்திரன் இயக்க காரணமானது. உலக சினிமா ரசிகர்கள் கொண்டாடுகிற ஒரு படைப்பு உதிரி பூக்கள். அதே நேரத்தில் ஒரு சாதாரண ரசிகனை திருப்திப்படுத்தும் பொழுதுபோக்கு படத்திற்கான இலக்கணங்களையும் அதில் சுட்டிக்காட்ட முடியும். நிச்சயம் அது ஒரு அற்புதம்தான். அதனால்தான் 45 ஆண்டை தொட்ட பிறகும் உதிரி பூக்கள் நம் மனதில் நிறைந்திருக்கிறது. ஆம், உதிரி பூக்கள் வெளியாகி 44 ஆண்டுகள் நிறைவுறும் நாள் இன்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.